ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இருக்கப்பட்ட இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரக்டர் யுவராஜ் டேனியல், டேரக்ஷனில் விக்ரம் பிரபு, சாரதா ஸ்ரீநாத், ஸ்ரீ சோனியா ஐயப்பன், அபர்ணா நிதி, விதார்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க மூவி தான் இருக்கப்பட்டு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். மூணு வெவ்வேறு கப்பல்ஸ்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த மூணு கப்பல்ஸோட ஸ்டோரி என்னன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கப்பல் விதார்த் அபர்ணா நதி. அபர்ணா நதி கன்சீவ் ஆகி டெலிவரி ஆனதுனால குண்டாக்கிட்டே போகிறாங்க. மனைவி குண்டாக இருக்கிறதுனால விதார்த்துக்கு மனைவியை சுத்தமாக பிடிக்கல. மனைவி எப்போயுமே திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இதே அபர்ணா நதி கண்டுக்காமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விதார்த் தன்னோட மனைவியை டைவர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. மனைவி எவ்வளோ கெஞ்சியும் விதார்த் தான் மனைவியை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணணும்னு எடுத்த முடிவில் ரொம்பவுமே திடமாக இருக்காரு. அது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஜோடி ஸ்ரீ சோனியா ஐயப்பன். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஆசாசையாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃப் முன்ன மாதிரி இல்லைன்னு ஸ்ரீ ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஸ்ரீ இதுக்காண்டி நிறைய எஃபெக்ட்லாம் போடுறாரு. மனைவி ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால ஸ்ரீ ரொம்ப மன வளர்ச்சிக்கு ஆளாகிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கப்புள்ஸ் விக்ரம் பிரபு, சாரதா ஸ்ரீநாத். சாரதா ஸ்ரீநாத் ஒரு பிரபலமான சைக்காட்டிஸ்டாக இருக்காங்க அண்டு மேரேஜ் கவுன்சிலராகவும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு கப்புள்ஸுமே இவங்க கிட்ட தான் மேரேஜ் சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ சாரதா ஸ்ரீநாத்துக்கும் விக்ரம் பிரபுக்கும் என்ன பிரச்சனைனா, சாரதா ஸ்ரீநாத் ஒரு பிரபலமான சைக்காட்டிஸ்ட் அண்டு மேரேஜ் கவுன்சிலராக இருக்கிறதுனால இவங்க லைஃப்லையும் எல்லாத்தையுமே ஒரு தியரியாகவே பார்க்குறாங்க. இது விக்ரம் பிரபுக்கு பிடிக்கல. எஸ்பெஷலி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாரதா ஸ்ரீநாத் சில விஷயங்களெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இது விக்ரம் பிரபுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்படி தான் இவங்க மூணு பேர் பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இந்த மூணு பேரோட பிரச்சனை கடைசியில் தீர்ந்துச்சா இல்லையா, இந்த மூணு கப்புள்ஸுமே கடைசியில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இருக்கப்பட்டு இந்த மூவியோட டிஜிட்டலைசர் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. படத்தை இப்போ வர நவம்பர் 6ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேட்டரில் இந்த மூவி பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு தரமான மூவி தான் இருக்கப்பட்டு. இருக்கப்பட்ட மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லைன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வீக்கெண்டில் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்டு கப்புள்ஸ் கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான மூவி தான் இருக்கப்பட்டு. இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் இருக்கப்பட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.